இப்படிப்பட்ட ஒரு எல்லாம் இந்த காலத்துக்கு வர்றாங்க, அவங்க ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா? இந்த பத்தாண்டுகள இந்த பாறைக்கு என்ன செஞ்சாங்க? பாறை ஜனங்க மதுரைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொடுத்தாங்க என்றெல்லாம் நீங்கள் புரியணும். இதனால முன்னேற்ற கழகம் எதுவும் செய்யல, எந்த நலத்திட்டம் செய்யல. இங்கே நீங்கள் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திருக்கீங்களாமா? பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? அவரே என்ன செய்யல வரல, அவரை இன்று மீண்டும் ஊட்டி கேட்கிறாரு. என்ன நியாயம்? தமிழ்நாடு பாராட்டுறவங்க யாரு? ஊரா தேர்தல் பேர, உள்ளமாடி பேர், எல்லா பேரும் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா திமுக தான் இருக்காங்கன்னா, இல்ல எல்லா பேரும் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அதை பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாராட்டுறவங்கள நிறைய கைதுன்னு வரும். இன்னைக்கு அந்த தான் அன்னைக்கு வருது. இன்னைக்கு அது அண்ணாமலை வந்த பிறகுதான், பொறுப்பேற்ற பிறகுதான் இருக்கு. அண்ணாமலை, அந்த அண்ணாமலைக்கு நான் சொல்றேன், இனிமேல் வாயடக்கம் தேவை. அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அழிந்து உண்டா? நீ அழிந்து போவாய், அரசியலை அப்படி போவாய், அப்படின் போவாய். இந்த தேர்தலில் போவது அண்ணாமலை என்றது இருந்தா என்பதை இல்லாமல் போய்விடும் என்பதை மட்டும் மனதை கொண்டு எதை பேசினாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு தேன் கூடு. இந்த தேன் குட்டியை கையெழுத்தவன் நிச்சயமாக பாதிக்கப்படுவான். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.